புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாட்டிற்கு முதல் நிதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் கதிரேசன் அவர்கள், தேவேந்திர குல சமுதாயத்திலே பிறந்து தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தியாகம் செய்து இந்த மண்ணிலே படுகொலைக்கு ஆளான தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களது 50ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதிய தமிழகம் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட முதல் மாவட்ட மாநாட்டிலேயும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞரணி மாணவர் நண்பர்களே, இங்கு எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய ஆதரவின் நண்பரும் ஒழுக்கப்பட்ட மக்களின் உற்ற தோழரும் ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் ஒழுக்கப்பட்ட சமுதாயத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவருமாகிய தோழர் டி எஸ் மணி அவர்களே, தோழர் வீரசேகர் அவர்களே, கடந்த 10 தினங்களாக பரமக்குடியிலே முகாமிட்டு தியாகி இம்மானுவேல் சேகரனது 50ஆம் ஆண்டு நினைவு நாளை சிறப்புற நடத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு வி கே ஐயர் அவர்களே, அண்ணன் டாக்டர் அன்புகாந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்புற நடைபெறுவதற்கு மிகவும் பின்பலமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சபரிமுத்து அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர்கள் கதிரேசன் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, இங்கே மேடையிலே வைத்திருக்கின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை கடந்த 50 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு வெற்றிகரமாக ஆக்குவதற்கு பல வழிகளையும் உற்றுதுணையாக விளங்கி இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் கதிரேசன் காளிதாஸ் உடன் திரு மாடசாமி அவர்கள், நாகராஜன், முருகேசன் செல்லமுத்து, திருமதி சண்முகவல்லி அஸ்மத், தங்கவே, மயிலாடுதுறை ஒன்றிய பொறுப்பாளர் முத்துசாமி, ராமநாதபுரம் ஒன்றிய பொறுப்பாளர் கதிரேசன், ஆர்எஸ்மங்கலம் ஒன்றிய பொறுப்பாளர் ராமச்சந்திரன் மற்றும் கருப்பையா, பரமக்குடி ஒன்றிய பொறுப்பாளர் ராஜா, கடலாடி ஒன்றிய பொறுப்பாளர் ரவி ஐயப்பன், மண்டபம் ஒன்றிய பொறுப்பாளர் நாகராஜன், முழுவத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பால்ராஜ் மற்றும் முனிசாமி, கமுதி ஒன்றிய பொறுப்பாளர்கள் பழதி, நகர செயலாளர் ஆதி மற்றும் அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள், அதேபோல ஏறக்குறைய 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் கூட தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று
தன்னுடைய சொந்த மாவட்டத்தை போல கருதி, வழக்கமாக விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதுமே மாநாடு என்றாலும் பேருந்து என்றாலும் இப்பொழுது மட்டுமல்ல என்று தேவையான கூட்டமைப்பு மாநாடு, முதல் மாநாடு மதுரையில 1996 மார்ச் மாதம் 6ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றதோ அந்த மாநாட்டிலே இருந்து அதற்கு பிறகு நடைபெற்ற மாநாடுகள், பேரணிகள், ஊர்வலங்கள், போராட்டங்கள் அனைத்திலுமே ஒரு போராட்டத்திலே கூட பிற மாவட்டங்களை காட்டிலும் ஒருவர் ஒரு வாகனமோ ஒரு ஒரு நபர் குறைவு என்ற நிலை இல்லாது என்றும் முன்னணியிலே வைக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுதும் அதிகமான வாகனங்களிலே வருகை புரிந்து இந்த மாநாட்டிற்கும் நிகழ்ச்சிக்கும் பெருமை சென்றிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர் சத்தியமூர்த்தி, அதே போல இப்பொழுது புத்துணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், பல ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஏறக்குறைய 100 வாகனங்களுக்கு மேலே வந்திருக்கக்கூடியவர்கள், சித்திர செயல் மற்றும் அவருடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள், அதே போல திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள், மறு பொறுப்பாளர், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை என்று அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே தோழர் மணி அவர்கள் இமானுவேல் சேகர் அவரது 50வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி இங்கே இன்று நான் நடத்தியதில் உங்களை போலவே நானும் சந்தோஷப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு தேதி குறிப்பிடுகின்ற பொழுது கடந்த 23ஆம் தேதி ஜூலை மாதம் 23ஆம் தேதி நெல்லையில தம்பி காளிதாஸ் அவர்களும் கதிரேசன் அவர்களும் நாம் இந்த 50வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியை நல்ல முறையிலே பரமக்குடி நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், பரமக்குடியிலே 50வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியை நடத்துவதிலே எனக்கு ஒன்றும் ஆட்சேபணை கிடையாது என்று சொன்னால், தியாகி இமானுவேல் சேகரன் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு மரணம் மீதி எந்த பரமக்குடியில் அவர் மரணம் மீதாரோ அவர் குறைத்த இடமும் கூட பரமக்குடிக்காரர்களுக்கு தெரியாமல் இருந்த ஒரு நேரம் உண்டு. 1992ஆம் ஆண்டு தேவேந்திரனுடைய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வந்த பொழுது தியாகி இமானுவேல் சேகரன் அவரது அவருடைய உறைவிடம் அல்லது மறைவிடம் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எந்த இடம் என்று கேட்ட பொழுது பல பேருக்கு காட்டுவதற்கு கூட அந்த இடத்தை சுட்டிக்காட்டுவதற்கு கூட தெரியவில்லை. இருந்தாலும் கூட ஒரு 2 பேரை அழைத்துக் கொண்டு சென்றோம். காலை 11 மணி இருக்கும், உள்ளே நடந்து செல்லவே முடியவில்லை, அந்த அளவுக்கு வேலி குற்றம் முடித்து கிடக்கின்றன. அங்கே மல்லவெளி காலையில மாலையில மலர்ந்தெல்லாம் கழிப்பதெல்லாம் அந்த பகுதிகள் தான். இருந்தாலும் கூட இமானுவேல் சேகருடைய கல்லறையை பார்க்க போகிறோம் என்ற உற்சாகத்திலே அதையெல்லாம் பொருட்படுத்தாது அவருடைய கல்லறைக்கு செல்வது நம் முள்ளுகளை எல்லாம் வெட்டி அகற்றி விட்டு செல்வதற்கு. அப்படித்தான் நாம் இன்று பெருமையோடு இந்த தேவேந்திரன் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஆதிராத சமுதாயத்தை சேர்ந்தனுடைய தலைவர்கள், அருந்தி சமுதாயத்தினுடைய சேர்ந்த தலைவர்கள், புதுரைவண்ணான் சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர்களை பற்றி பேசுவது என்ற சூழ்நிலையை எல்லாம் உருவாக்குவதற்கு புதிய தமிழகம் கட்சி கடந்த 15 ஆண்டு காலம் எடுத்த முயற்சிகள் ஒன்றா இரண்டா, எப்படி தமிழகத்திலே பல விஷயங்களுக்கு பல நல்ல காரியங்களுக்கெல்லாம் புதிய தமிழகம் முன்னோடியாக இருந்ததோ
அதே போலதான் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் புதைக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அவர் எழுந்திருக்க மாட்டார், அவர் பெயர் இத்தோடு அழிந்து போய்விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த இமானுவேல் சேகரனை வெளியே கொண்டு வந்த வரலாறும் புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும்தான். யார் இமானுவேல் சேகரன் அவருடைய அப்படிப்பட்ட நினைவு நாளை இந்த ஆண்டு பரமக்குடியிலே வேண்டாம், நாம் விருந்தர சாத்தூர் பகுதியில ஒரு மையப் பகுதியில இந்த நாள் நினைவு நாளை கொண்டாடலாம் என்று காளிதாசரிடத்தில் ராமச்சந்திரன் இடத்திலே சொன்னேன். ஐயா அப்படி விடக்கூடாது, இல்லை அவசியம் இந்த முறை வர வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் தேவையில்லாமல் தகுதியற்றவோடு எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு இந்த பரமக்குடியிலே விழா நடத்துவதற்கு வருகிறார். யார் இமானுவேலினுடைய பெயரை சொல்லி நான் அரசியலுக்கு வந்தவர் அல்ல. மறைக்கப்பட்டது யார் இமானுவேல் சேரனுடைய வரலாற்றை நாம் கொண்டு வந்த வரலாறு தான் உண்டே தவிர நாம் வேறு விதமாக அல்ல. எந்த தியாகி இமானுவேல் சேருடைய கல்லறை கூட எந்த இடத்திலே தெரியாது என்று இருந்தார்களோ அந்த கல்லையும் உள்ளையும் அகற்றி பாதை அமைத்த பிறகு இன்று பெரிய பெரிய பதாகைகளை வைத்து தன்னுடைய பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்ள வரப்போகிறார்கள். அந்த பதாகைகளோடு இந்த பதாகைகளும் இருப்பது சரியாக இருக்காது தம்பி, நாம் இடம் மாறிக் கொள்வோம் என்று சொன்னேன். நான் இதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் வேதனையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழகத்தில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சுதந்திரவாதத்திலிருந்து எத்தனையோ பேர் பிரத்தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தியாகங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் பல சமுதாய இயக்கங்களும் ஒருவன் அரசியல் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவன் தியாகம் செய்து மறந்திருந்தாலும் அதை அப்படியே மூடி வைத்த வரலாறு தானே உண்டு, தவிர அவர்களை வெளியே கொண்டு வந்த வரலாறுகள் கிடையாது. தமிழகத்தினுடைய வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வரலாற்றை வெளியே வந்து கொண்டு வந்த பெருமை யாருக்கு இருக்கிறது சொன்னால் இந்த புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும்தான். அது எந்த விதமான அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதல்ல. ஆனால் அந்த வரலாறுகளை எல்லாம் எதற்காக வெளியே கொண்டு வந்து சொன்னால் நாம் ஒன்றும் பிறருக்கு எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல. என்று பல பேரை ஊழிகளாக அறிவிப்பிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் புதிய தமிழகத்தை சிதைக்க வரக்கூடிய உள்ளிகளாக மற்றவர்கள் அவர்களை அனுப்பினாலும் கூட நான் புதிய தமிழகத்தை ஒரு நல்ல சிலையாக செதுக்கக்கூடிய உளியாகத்தான் நான் சொன்னால் புதிய தமிழகத்தை யாராலும் சிதைக்க முடியாது. அது இன்று இமானுவேல் சேர நினைவு நாளில் 50வது நினைவு நாளில் திரண்டு வந்திருந்த கூட்டமே எச்சரிக்கை விடக்கூடிய இதைத்தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேனோ அந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை சீர்குலைக்கூடிய இடத்திற்கு நாலு பேருக்கு நாலு கோடி நாலு பேருக்கு நான்கு விதமாக கூறுவனங்கள் இதற்கு புதிய தமிழக கட்சியினுடைய கடந்த 15 காலத்தில் எந்த பிரச்சனையை விட்டுவிட்டோம், யாரிடத்திலே சோழம் போய்விட்டோம், தமிழகத்தில் வாழக்கூடிய 56,000 கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஏதாவது இடத்தில் ஒரு பிரச்சனை வந்து தேவேந்திரமோ ஆதார சமுதாயமோ அருந்த சமூகம் இன்னும் சிறுவன்மை சமுதாயமோ நம்முடைய காலத்தில் கொண்டிருந்த பிரச்சனையை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டது, அது எதிரிடத்திலே நாம் சோரம் போய்விட்டது, ஒரு பிரச்சனை சுட்டி காட்ட முடியுமா? 1998-99 2000 3 காலம் வெறும் 35 கூலி பெற்றுக் கொண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு 120 சம்பளம் கேட்டு எத்தனை போராட்டம் நடத்தினோம். நாம் நம்மை மட்டும் வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும், புதிய தமிழகம் கட்சி
அரசினுடைய பொறுப்பாக நாட்டும் எப்படியாவது கொஞ்சம் சோபாவாக இருந்திருக்க வேண்டும், இருந்திருக்க கொண்டு கொள்ளலாம், அது தலைவர் அப்படி இருந்து கொள்ளலாம் என்று சொன்னால் நாங்கள் சோர போயிருக்க முடியாதா? பதினேழு உயிர்களை பலி கொடுத்து கூட நாம் கட்சியிட்டு இருந்தோம் என்று சொன்னால் இதைவிட தமிழகத்தினுடைய வரலாறு, இந்தியாவுடைய வரலாற்றில் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கம் இருக்கிறார். எதற்காக புதிய தமிழக கட்சி குளத்தை கெடுக்க வந்த கோடரி காம்புகளைப் போல ஒவ்வொருவராக இன்று பலர்களை ஏந்திக் கொண்டு வருகிறீர்கள்? இந்த சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழக கட்சியை அமல்படுத்த வேண்டும். 1996 தமிழ்நாட்டுடையிருக்கு எனக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு, எனக்கு நர்சிங் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு இந்த அன்பு கொடுக்கிறது கேட்டிருந்தால் தமிழ்நாட்டு அமைச்சர் கலைஞர் அவர்கள் மறுத்திருப்பாரா? எல்லா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இந்த கிருஷ்ணசாமி மட்டும் ஒரு நாளும் தன்னுடைய தனக்காக ஒன்று வந்து கேட்கவில்லை என்றுதான் குறைந்திருக்க முடியும், குறைந்திருக்க முடியுமா? நான் 1996 முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆன நேரத்திலிருந்து 1996-1997 2 காலம் சட்டமன்றத்திலே 4 முறை 5 முறை பேசிய பிறகு தமிழகத்தில் ஏறக்குறைய 40 காலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்த வேலை வாய்ப்பிலே 19% குறைவாக கொடுத்த வெள்ளியறிக்கை கேட்ட காரணத்தினாலே 7000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்று சொன்னால் புரிய தமிழ்நாடு. கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் 100 நிரப்பப்பட்டது என்று சொன்னால் புதிய தமிழக கட்சியின் காரணமாகத்தான். கண்டதேவி தேரோட்டத்தில் எத்தனை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், 35 காலம் கண்டதேவி தேர்விடத்திற்கு பக்கத்தில் கூட செல்ல முடியவில்லை. 1998 வழக்கு தொடர்ந்து 1999 2000 2001 ஒவ்வொரு ஆண்டும் அது நீதிமன்றம் அல்லது மக்களை திரட்டி போராடி போராடி இன்று 10 பேரோ 100 பேரோ 50 பேரோ அந்த தேர்விடத்தை எடுத்து தொடுவதற்கு நாம் இந்த வலியுறுத்திருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய போராட்டத்தின் காரணமாக அல்லவா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 56,000 கிராமங்களிலே 22,000 கிராமங்களிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெட்டக்கமர் வைக்கப்பட்டு வைத்து இந்த சமுதாயம் ஒதுக்கப்பட அது சட்டமன்றத்தை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்திலே போராடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அவர்களே தமிழ்நாட்டிலே 2,000 கிராமங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலவை உருவாக்கி அதை இந்த எண்ணற்ற கிராமங்களை அகற்றப்படுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் புதிய தமிழக கட்சி அல்லவா? எந்த பிரச்சனையிலே எதை விட்டுவிட்டோம்? சொந்த நகரத்துடைய பெயர் போக்குவரத்துக்காக 1995 முன்பு அந்த ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்களாக அறிவிக்கப்பட 96 ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரை மாவட்டத்தை மையமாக சுந்தரத்தை போக்குவரத்துக்கான வியக்காத காரணத்தினாலே நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், April 30 சொந்த நிலையத்தினுடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் விருதுநகர மாவட்டத்தை மையமாக வைத்து ஓட்டப்படவில்லை என்று சொன்னால் May 1 முதல் எந்த போக்குவரத்து கழகம் இயங்காது என்று அறிவிக்கின்றோம். ஒரு நாளோ 2 May 1 2 ஒரு வார காலம் இந்த போக்குவரத்து கழகத்தை நடத்தி காட்டி நாம் ஓடியது. அந்த சுந்தரலிங்கத்தினுடைய பெயரை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள், எதிர்த்தார்கள். சுந்தரலிங்கத்தினுடைய பெயரும் போகவில்லை, ஒட்டுமொத்தமாக எல்லா பெயர்களும் போயிருந்தன. அன்று நாம் வைத்த கோரிக்கையில் முழுதெல்லாம் என்ன பேசினார்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் பத்திரிகையில் பார்ப்பதை படிப்பதில்லை, ரேடியோ கேட்பதில்லை, டெலிவிஷன் பார்ப்பதில்லை, பார்த்தால் தேர்தலாக பார்ப்பது என்று முற்போக்கு பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை பற்றி சொல்கிறேன். இதே எழுத கம்யூனிஸ்ட் கேச வரதராஜன் அவர்கள்
நான் இடைத்தமிழர் போராட்டத்திற்கு சம்பந்தமாக 1998 இந்த தேதிக்குள்ளாக இடைத்தமிழர்கள் கூடிய தேர்வுகளில் இடைத்தமிழர் ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னால் புதிய தமிழர் கட்சி நேரடியாக இடைத்தமிழர் போராட்டத்தை உடைப்பு போராட்டத்தை இறந்து என்று சொன்னபோது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வராஜகுமார்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் கலவரத்தை தூண்டுகிறார் என்று பேசினார். அதே 6 கழித்து திண்டுக்கல்ல அதே கம்யூனிஸ்ட் கட்சி இடைத்தமிழர் போராட்டத்திற்கு மாநாடு போட்டார். தமிழகத்தில் ஒன்றுக்கள் தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வுக்கு நாம் தான் கேட்டோம். அதற்கு பிறகு 5 10 காலம் கழித்த பிறகு அவர் கேட்டதை நியாயம் இருக்கிறது என்று இப்பொழுது கமிட்டி போட்டிருக்கிறார்கள். ₹1,900 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வேலை வெள்ளையறிக்கை பற்றி கேட்டோம். இந்தியா முழுக்கும் 10 10 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பின்னணி பணியிடங்கள் தமிழகத்திலே 3 இடங்கள் சுட்டிக்காட்டினோம். டெல்லியிலே சென்ற விபி சிங்குடைய தலைமையில தனியார்கள் இடஒதுக்கீடு பற்றி பேசினோம். பேக்லாக் வேக்கன்சி பற்றி பேசினோம். நாம் தனியார்களின் இடஒதுக்கீடு பேசிய பிறகுதான் சிஎம்பி காமன் மினிமம் பிரதம் 2006 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்று இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு தேர்தல் அறிக்கையை வைத்துக் கொண்டார்கள். அதே போலதான் 2005 ஏப்ரல் மாதம் 14 கோவையிலே புதிய தமிழர் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் மண்ணுரிமை போர் அறிவித்தோம். குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு அதாவது குடும்பத்தில் வீட்டுக்கு ஒருவருக்கு உத்தரவாதமான வேலை, நிலமற்ற மக்களுக்கு 2 நிலம், 3 வீட்டு மனை பட்டா என்று 3 கோரிக்கைகளை வைத்தோம். இதே கோரிக்கைகளை தான் இன்று திமுக கூட்டணி எழுந்து கொண்டு 2006 அவர்கள் நிலவர்களுக்கு 2 நிலம் என்று அறிவித்தார். நாம் இதையெல்லாம் முன்னாலே சொன்னோமோ அது இப்பொழுது மட்டும் எப்பொழுதும் கூட சாத்தான்குளத்தில் டைட்டானியம் டைஆக்சைடு தொழிற்சாலை சம்பந்தமாக டாடாவோடு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்து கொண்ட அடுத்த நாள் அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தது புதிய தமிழக கட்சியின் சார்பாக. அதற்கு பிறகு இந்த நம்ப வேண்டாம், நம்ம குழுவை மட்டும் போட்டு நல்ல குழுவோட போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் நாம் ஆட்சியாரத்திலே இல்லை, இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் நாம் எடுத்த நடவடிக்கைகளை தான் பின்பற்ற வேண்டிய அளவிற்கு நாம் சரியான நடவடிக்கை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாகவே நம் மீது பல பேருக்கு கோபம். நம்முடைய மதிப்பை குறைக்க கூடாதா? நம்முடைய வலிவை குறைத்துவிடக் கூடாதா? மதிப்பை குறைப்பதற்காக முன்பு போல புதிய தமிழக கட்சி இப்படி செல்வாக்கு இல்லை என்ற ஒரு கருத்தை பரப்புகிறார். எதற்காக பரப்புகிறார்கள்? செல்வாக்கு என்று சொன்னால் பஸ்ஸுக்கு தீ வைப்பது தானா? ரயிலை மதிப்பது தானா? பஸ்ஸை உடைப்பது தானா? வேண்டும் என்று சொன்னால் செல்வாக்கை காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது இனிமேல் அது போன்ற சம்பவங்கள் உருவாக்கி இந்த கூட ஒருவேளை இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் செல்வாக்கை காட்ட வேண்டிய இருக்கும். சாமி அண்ணன் கதிரேசன் அவர்களும் காளிதாஸ் அவர்களும் சௌரியர்களும் சௌரி என்ன நோட்டீஸ் கொண்டு போய் ஒட்டிட்டார். தம்பி நீ நோட்டீஸ் ஒட்டது ஒட்டாதெல்லாம் பேசாம மீட்டிங் நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்ப செல்வாக்கு என்பது ஜனநாயக ரீதியாக பேசுவதல்ல என்று சொன்னால் வேறு விதமாகத்தான் காட்டினான் தான் செல்வாக்கு என்று சொன்னால் அவள் அதுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் நாம் அதற்காக அது போன்ற நடவடிக்கைகள் போக போவது கிடையாது. நம்முடைய செல்வாக்கு இல்லாது போன்ற சூழ்நிலை உருவாக்குவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? அதைத்தான் நம்முடைய சகோதரர்கள் யார் ஒளிகளாக வருகிறார்கள்? சமுதாயத்திலே இருந்து ஒரு சிறு ஒரு துரும்பு கூட வெளியே போகக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை காரணத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2001 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெறும் 654 வாக்குகளை தோற்கடிக்கப்பட்டோம். 650 வாக்குகள் வித்தியாசத்தை தோற்கடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்ன குறை வைத்திருந்தோம்? 5 காலத்திலே நான் சமுதாய குளங்கள் கட்டி கொடுக்காத கிராமங்கள் உண்டா? சாலை போடாத கிராமங்கள் உண்டா? உள் கிராமங்கள் உண்டா?
எந்த கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை, ஐயா எங்களை கண்டுவிடவில்லை என்று யாராவது குறைபட்டு கடிதம் எழுதி உண்டா? ஆனால் எந்த சம்பந்தம் இல்லாமல் ஒரு நபர் வந்து நின்றார். எந்த சிறப்பு பச்சை கொடி எப்படி தியாகி இமானுவேலில் சேர்ந்த 50 ஆண்டு காலத்திற்கு முன் புதைக்கப்பட்டு யாரும் கண்டுகொள்ளாமல் புதைத்த இடம் கூட தெரியாமல், அதுபோல ஏதோ ஒரு காலத்தில் சிறப்பு பச்சிருந்த கொடியும் வில்லம்பம் போட்டிருந்த கொடியும் வந்து இருந்தது. அந்த கொடிக்கு சமுதாய அங்கீகாரம் கிடையாது, அரசியல் அங்கீகாரம் கிடையாது, யாரும் அதை வீட்டிலே காட்டை கட்டி கொண்டு போனவர்கள் கிடையாது, இடத்திலே அதுபோன்ற கொடியை பயன்படுத்தியது கிடையாது. ஆனால் நாம் கூட அந்த குடியிலே இருக்கக்கூடிய அதை எல்லா மக்களையும் விட்டு நாம் வெறும் புதிய தமிழக கட்சியினுடைய குடியாக சிறப்பு பச்சிருந்த குடியை எடுத்து டெல்லியிலே சென்று தேர்தல் ஆணையத்தை பதிவு செய்து அதற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோம். அந்த கொடியைத்தான் இந்த 1000கணக்கான கிராமங்களில் நீங்கள் கொடியை குடியிலே கட்டுகிறீர்கள், தோரணமாக கட்டுகிறீர்கள், வேட்டியாக கட்டுகள், துண்டாக அந்த கொடிக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டாக்கிய பிறகு அந்த கொடியை ஒரு கிராமத்திலே ஊன்றுவதற்கு நாம் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறோம். சார்பூரில் ஒத்தையால் மேட்டுவது தேர் கொடியேற்ற போகின்றபொழுதுதானே கல்லை விட்டு இருந்தார்கள், கோயிலில் தாக்கல் நடத்தினார்கள், குடியேற்றி விட்டால் பின்னால் இந்த குடியை வெட்டி போட்டது எத்தனை இடத்திலே உசிலம்பட்டியில் நடந்தது, சேலப்பட்டியில் நடந்திருக்கிறது, தீவைப்பு நடந்திருக்கிறது. ஆனால் எந்த தலைவரும் இந்த கொடியை பாதுகாப்பதற்கு கொடி ஊந்து மாறாக அந்த கொடியெல்லாம் ஊந்தி அந்த கொடியெல்லாம் பெருமையான பிறகு அதை தொண்டாடுவதற்கு இப்பொழுது வருகிறார். குடியின் மூலமாக ஒன்றாக்கிய மக்களை இப்பொழுது சிதைக்க வருகிறார்கள். எனவே இது மிக முக்கியமான காலகட்டம். 2001 போட்டும் அப்படி என்று சொன்னால் இவர்கள் இந்த சமுதாயத்துடைய பெயரை சொல்ல கொண்டே இந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் துறவுகளா இல்லையா, கருந்தாய்களா இல்லையா என்று நினைப்பாருங்கள். அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள், மாநில அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அலுவலகத்தில் ஒரு பிரசு என்று சொன்னால் அண்ணன் கிருஷ்ணசாமி வந்து போராட வேண்டும். நீங்கள் வந்தால்தான் எங்களுடைய பிரச்சனை முடியும் என்று நான் வர வேண்டும். ஆனால் நம்முடைய மாவட்ட பிறர் உதவிக்கு போனால் நாங்கள் மாநாடு கூட்டித்தால் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு மாநாடு கூட்டி முடிவு செய்ய சொல்கிறார். எனவே நாம் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் எதிரிகள் நம்மை பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் புதிய தமிழகம் கட்சி எழுந்து வந்து விட்டால் அடுத்த இருக்கக்கூடியவர்களை கட்சிகளுக்கு விடுவார்கள், அரசியல் அதிகாரத்திலே பங்கு கேட்பார்கள். இப்பொழுது அவர்களை கீழே வைத்திருக்கிறோம். இவர்களை பலகீனப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களே துணை போகிறார்கள். அவர்கள்தான் இன்று ஆடம்பரமான விளம்பரங்கள் பதாகைகளை கட்டியிருக்கிறார்கள். எங்கே அவர்கிட்டிருந்தான் 100 ரூபாய் அரசு கொடுத்த 100 ரூபாய் 10 ரூபாய் 2000 ரூபாய் வந்தா கொடுக்கிறது கிடையாது. அப்ப இத்தனை காசுகள் இத்தனை பேர்கள் ஏன் புதிய தமிழமாக செலுத்தின் பண்ணக்கூடாது? நீ சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்குரிய குறியாக இருந்தால் ஏற்கனவே ஒன்றுபடுத்தக்கூடிய பணியிடக்கூடிய புதிய தமிழகத்தை வெளிப்படுத்துவீர்களா? புதிய தமிழகம் கட்சி இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ஆட்சி அதிகாரத்தை அமர்த்துவதற்காக பாடுபடக்கூடிய ஒரே கிரமந்த காரணத்தினாலே இந்த சமுதாயத்திலே விலை போகக்கூடியவர்கள், கருந்தாக்கூடியவர்கள், பயந்தாம் கொள்ளிகள், கட்ட பஞ்சாயத்து பேர்கள் இவர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவர்கள் பின்னாலேயும் 10 வாகனங்கள் இருக்கிறது, அவர்கள் பின்னாலேயும் இத்தனை பேர் இருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் என்ன ஒரு பெரிய கட்சி என்று கேட்டு நாளைக்கு தேர்தல் நேரத்திலே நம்மை பலகீனப்படுத்துவது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை நம்முடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த மாவட்ட மாநாட்டிலே தியாகி இமானுவேல் சேகர் நினைவிலான நிகழ்ச்சிகள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் அல்லது நாடாளுமன்றத்திற்கும் 3 மாத காலத்தில் 2 மாத காலத்திலே கூட தேர்தல் வரலாம், 6 மாத காலத்திலே தேர்தல் வரலாம், ஒரு இடத்திலே கூட வரலாம். எப்பொழுது வந்தாலும்
அடுத்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சி வெற்றி கொடி நாட்டி ஆக வேண்டும் என்ற உணர்வோடு இப்பொழுது செய்யப்பட வேண்டும். எந்த கிராமத்திலேயும் புல்லுரி விடுகிற சமுதாயத்தை புடப்படுத்துவதற்கு அனுமதித்து விடாதீர்கள். நன்றாக தெரிந்து கொண்டார்கள். இனிமேல் இவர்களோடு நேரடியாக மோடி இந்த சமுதாயத்தை வெல்ல முடியாது. இவர்கள் மத்தியிலே பிளவை உருவாக்குவதற்கு என்ன வழியெல்லாம் என்று பார்க்கிறார்கள். சில பேருக்கு பரம சில பேர் பரமசிவன் தடுத்து பரமசிவன் தோளிலே இருந்து நமக்கு எதிராக அமர்ந்திருக்கிறார்கள். சில பேர் பார்வதியுடைய தோளிலே இருந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். பரமசிவன் பார்வதியும் இல்லாமல் இந்த அளவுக்கு பின்னாலே அவர்களுக்கு அந்த சக்தி எங்கே வருகிறது நமக்கு தெரியாதா? நாமும் 15 ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்தானே பார்க்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையையும் கிராமங்களுக்கு ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு உடனடியாக அடையாளம் கொண்டு அவர்களை தனிமைப்படுத்துங்கள். அந்த விஷயத்தை தான் இப்போது சொல்ல ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுகிறேன். ஒரு ஓட்டு தானே, இரண்டு ஓட்டு தானே, ஒரு குடும்பம் என்று பார்க்காதீர்கள். இப்படி நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நமக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும், அது வரக்கூடிய அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வெற்றி கிடைக்காவிட்டாலும் கூட நான் இந்த சமுதாய பாதையிலிருந்து ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். நான் வருத்தப்படவும் மாட்டேன். மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலே இருந்து சமுதாயத்திற்காக பாடுபட்டு வருகிறேன். 20 வயதிலே ஓராண்டு காலம் சிறையிலே இருந்திருக்கிறேன் மிசாப்பீர்கள். ஆனால் அப்படிதெல்லாம் கூட எனக்கு மனதிலே ஒரு நாள் ஒரு வருத்தம் கூட வருவதில்லை. பெற்ற தாயினை பார்க்க வந்தார். 30 கோடி பேருக்கு மட்டுமே தாய்மார்கள் இருக்கிறார்கள். நீ ஒருவர் மட்டுமல்ல, எல்லோருக்கும் விடுதலை எந்த கிடைக்குமோ அங்குதான் உனக்கும் விடுதலை கிடைக்கும். எனவே நான் இப்பொழுது பார்க்க தயாராக இல்லை என்று தாயை அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு குடும்பத்தோடும் அது பெற்றோரோட பாசம் இல்லாமல் அது தூரத்திலே இருந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக நேசித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு வருத்தம் வந்தது கிடையாது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஒட்டி இருந்தவர்கள், உறவாடியவர்கள், நான் இந்த சமுதாயத்திலே பிறந்ததற்கு பெருமை கொள்வதை என்று பேசியவர்கள் ஒரு சாதாரணமான எம்எல்ஏ பதவி இல்லை என்று சொன்னவுடனே ஓடி போய்விட்டார்கள், ஒதுங்கி போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல, துரோகிகளாக மாறிவிட்டார்கள். இந்த சமுதாயத்திற்காக தானாக இத்தனை தியாகம் செய்தோம். படித்த படிப்பை விட்டுவிட்டு, குடும்பம் என்பதை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் இருந்து மறந்துவிட்டு இந்த சமுதாயத்தை விட்டு நினைத்துக் கொண்டு இருக்கத்தானா என்று மனம் எப்பொழுது விரும்புகிறது என்று சொன்னால், இந்த சமயத்திலே துரோகிகளாக இந்த சமயத்திலே உருவாக்கக்கூடியவர்களை பார்த்துத்தார். எனவே நாம் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருந்தோம். வரக்கூடிய காலகட்டங்களை அப்படி விட்டுவிட முடியாது. அரசியலை உட்பாதி வைக்க முடியாது. துரோகிகளும் வருவார்கள், விரோதிகளும் இருப்பார்கள். எல்லோருக்கும் எதிர்கொண்டுதான் வெற்றி என்று முன்னெடுத்து சென்றாக வேண்டும். அந்த விதத்திலே நான் என்றும் போர்க்களத்திலே எப்பொழுதும் உங்களை முன்னாலே அனுப்பிவிட்டு நான் பின்னாலே சென்ற வரலாறு கிடையாது. அது கிராமத்திலே கொடியேற்றவிழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஊர்வலமாக இருந்தாலும் சரி, பேரணியாக இருந்தாலும் சரி, அது போர்க்களத்திலே செல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, நான் தான் முன்னாலே சென்றிருக்கிறேன். அந்த விதத்திலே என்ன கஷ்டங்கள், என்ன தொல்லைகள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்களை வழிநடத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது வருங்காலத்திலே நம்முடைய சமுதாயத்தை மீண்டும் ஒற்றுமை கடுமையாக மிகவும் ஒற்றுமைப்படுத்தியாக வேண்டும். அரசியல் தெளிவோடு இருக்க வேண்டும். எந்த முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இப்பொழுது நீங்களும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களையும் தயார் செய்ய வேண்டும். இன்னும் வரக்கூடிய செப்டம்பர், அதாவது இப்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திற்குள்ளாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட மாநாடு நடத்திவிட்டு டிசம்பருக்கு பிறகு புதிய தமிழக கட்சியினுடைய 10வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில மாநாடு நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாக எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட மாநாடுகள் இப்பொழுது இங்கே கூட நம் கதிரேசன் அவர்கள்
இந்த மாவட்ட மாநாட்டிலே 2000 ரூபாய் என்று சுருக்கினார். இது 2000 ரூபாய் இது மாவட்ட விமான நிகழ்ச்சியோடு வேறு நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த மாவட்டத்திற்கு தனியாக நிதி எடுத்துள்ள நிகழ்ச்சி வந்து இந்த மாவட்டத்திலே வைக்கிருக்கிறோம். ஆனால் 2000 ரூபாயோடு புரிந்து விட்டதாக அவர் வந்து தெரிந்து விடக்கூடாது. என்னன்னா தேர்தல் வந்தால் கொஞ்சமாவது நம்மிடத்திலேயும் இருந்தால்தான் தேர்தலை கண்டு பயப்படாமல் இருக்க முடியும். லட்சக்கணக்கான மக்களை நான் வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன தெரிந்தது, இந்த தேர்தலை கண்டால் மட்டும் ஒரு பயிர் பணம் இல்லாமல் என்ன செய்வது? கடந்த சட்டமன்றத்திலே அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலே மற்றவர்களும் 5 கோடி 10 கோடி என்ற தேர்தலை பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் சந்திக்கின்ற பொழுது நம்மிடத்திலே பணம் என்று இல்லாமல் இருக்கின்ற போது நாமே கேட்க அது போன்ற பழக்கம் இல்லாத காரணத்தினாலே நாம் தேர்தலை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலிருக்கிறோம். குறைந்தது இப்பொழுதே அதற்குண்டான ஆயத்தப்படுகளை உருவாக்குவதற்கும் நம்முடைய மாவட்ட ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது சமுதாய பெற்றோடும் இப்படியே காலங்காலத்திற்கும் கூலிக்காரர்களாக, காலைக்காலத்திற்கும் வேலைக்காரர்களாக, மக்களுக்கு ஓட்டு போடக்கூடியவர்களாக, கைகட்டி வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாமும் அரசியல் அதிகாரத்திலே இருந்தாலும் ஒரு நாள் அந்த பதவியை துவைத்தே தீர வேண்டும். நம்முடைய மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு வெறியோடு இப்படி பணியாற்ற தொடங்குங்கள். யார் பொறுப்பாளர்கள், யார் பொறுப்பில்லாதவர்கள் சொல்ல முடியாது. புதிய தமிழகத்தை சேர்ந்த அனைத்து தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருப்பதாக கருதுகிறேன். எனவே இப்பொழுதிலிருந்து நாம் அதற்குண்டான பணியை செய்யணும். முக்கியமாக முந்த விஷயங்கள் யார் என்று சொன்னால் சட்டமன்றத்தினர் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எங்கே இருக்கிறோமோ நமக்கு எதிராக ஆட்களை கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் இப்பொழுது அதற்குண்டான பயிற்சி தான் எடுக்கிறார். கிருஷ்ணசாமி எங்க இருந்தா இதே போல நாளை கொண்டு வந்து இருக்கோம். இது ஒரு அடையாளம் சிம்பல். இவரை மட்டும் வரா சட்டமன்றத்தில் வச்சாலே அவங்களுக்கு வெற்றி பெற்றமாக கருதுறாங்க. அப்படித்தான் இந்த 6 நிமிஷம் ஓடிட்டாங்க. ஒரு ஆள் எதிர்கட்சி இல்ல. ஆனால் எதிர்கட்சி இல்லாமல் பண்ணணும்னு சொன்னா புதிய தமிழகம் இருக்கக்கூடாது, கிருஷ்ணசாமி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். சோ அப்படி அவர்கள் நினைக்கின்ற பொழுது நாம் இப்படி நினைக்க வேண்டும். வெறும் இமானுவேல் சேருடைய நினைவு நாளை சொன்னால் மட்டும் போதுமா? இமானுவேல் சேருடைய நினைவு நாள் என்று சில சபதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இமானுவேல் சேகரன் வெறும் ஜாதிய அடக்குமுறையால் மட்டும் கொல்லப்பட்டவர் அல்ல. அரசியல் ஆதிக்கம் அவர்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. அன்று வேறு விதமாக இருந்தார்கள், இன்று வேறு விதமாக. அன்று உயிர்களை பறிகொடுத்த எடுத்தார்கள், இன்று என்ன செய்தார்கள் சொன்னால் அரசியலை இருந்து இவர்களை அப்படியே பறித்தெடுத்து விடுகிறது. வெறும் ஓட்டு விதிகளாக பயன்படுத்திக் கொள்வது என்ற அடிப்படையில் தான் நம்மை இப்பொழுது அதுபோன்ற பணிகளை நம்மை வந்து அவர் ஆட்கொண்டு வருகிறார். நாம் வந்து அதை புரிஞ்சோம். இதை புரிந்து கொண்டு நம்ம எல்லாம் செயல்படணும். அடுத்தது இங்கே இந்த இமானுவேல் நினைவு நாள்ல எல்லாரும் கேட்டாங்க, அரசு விழாவா அறிவிக்கணுமா, ஏன் அறிவிக்கிறது கேளுன்னு கேட்டாங்க. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வது தமிழ்நாடு அரசுக்கு, நீங்க வந்து சுந்தர் லிங்கத்தினுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய பெயர் எடுக்கின்ற பொழுது எல்லா சிலை வைத்தாலும் சரி, சிலை வைக்கிறதுக்கு அனுமதி சொன்னீங்க, தலைவருடைய பெயர்ல வைச்ச போக்குவரத்து கழகம் திரும்புவீங்க, மாவட்ட பெயரை நீக்கினீங்க, அதேமாதிரி எல்லாம் நீக்கிட்டு இனிமேல் எந்த விதமான பெயர் வைக்கணும்னு முடிவெடுத்தீங்க. ஆனா அந்த பேருக்கு அதுக்கு மாறாக கலைஞர் ஆட்சிக்கு வந்தவர்கள் நல்லோட்டில் சிவாஜி கணேசன் சிலையை வச்சிருக்காரு. கத்திரசாமி தேவருடைய சிலையை திருச்சியில் திறந்துக்கிறார். மருதுபாண்டியருடைய சிலையை வந்து மதுரை திறக்கிறார். நாங்க வந்து இப்ப கேட்கிறோம் சென்னையில சுந்தரலிங்கத்திற்கு சிலை அமைக்க வேண்டும். மதுரை பரமக்குடி பேருந்து நிலையத்திற்கு இமானுவேல் சிலையை பெயரிட வேண்டும். மருதுபாண்டியருடைய சிலை அமைக்கின்ற பொழுது இமானுவேலுக்கு மதுரையில் சிலை அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி மருந்து பாண்டிய சிலையை வைத்து விட்டு அந்த சிலை சட்டத்தை உங்களுக்கு தெரியுமில்ல, அனுமதி இல்லாமல் அவர் சிலையை கொண்டு வைத்துக் கொண்டு சிலை செய்தாவை திறக்க விட்டார்கள். அதே போல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நாங்கள் சிலை வைப்போம் என்பதை தேவேந்திர மக்களையோ தாழ்த்தப்பட்ட மக்களையோ எழுச்சியவர்களாக கருதி கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர்களை செயல்பட்டால் மீண்டும் 97 10 ஆண்டு காலம் திரும்பி பார்க்க எச்சரிக்கையாக சொல்றேன்.
நீங்கள் மருதுபாண்டியர் சிலைக்கு அறிவிக்கிறது முன்னாடி மதுரையில் இமானுவேல் சிலை எந்த இடம் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் புதிய தமிழகம் சிலை வைக்கும் என்பதை ஒவ்வொரு ஜாதியா கணக்கு போட்டாங்க, யாரு திமுக கூட்டணிக்கு அதிகமான வாக்கு போட்டிருந்த போது 55% வாக்கு போட்ட ஒரே கம்யூனிட்டி தேவேந்திரோட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த கம்யூனிட்டிக்கு ஆட்சிக்கு வந்த 1.5 ஆண்டு காலத்தில் ஒரு காரியம் கூட பொதுவான காரியங்கள் இந்த அரசு நான் காரணமா செய்யல. ஆனா அதை சொல்லி அது காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஏமாந்தார்கள் பல்லவர்கள் என்ற காரியம் கருதி அவர் எண்ணுகின்ற காரணத்தினால்தான் எல்லோருக்கையும் அப்பன் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு பின்னாலே கைகட்டி சாதாரணமான கான்டாக்டர்களுக்காக கைகட்டி கொண்டு நிற்கின்ற காரணத்தினால்தான் இந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய சாதாரண சுகசத்துவத்துக்காக ஒரு கிராமத்தில் ஒரு சிலருக்காக சில கான்ட்ராக்ட் பெறுவதற்காக அந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். தூங்கி கிடைக்கும் தமிழா என்று சொல்லுவதில் தூங்கி கிடைக்கும் உறங்கி கிடைக்கும் புரிய தேவேந்திர செங்கனை வெளியே என்பதைத்தான் அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள முடியும். எனவே நாம் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். சென்னையிலே சொந்த லிங்கத்திற்கு கண்டிப்பாக சிலை, அதே போல இமானுவேல் சேரனுக்கு அரசு மணிமண்டபம், அரசு விழா, மதுரையிலே இமானுவேல் சேரனுக்கு சிலை, இதை மூன்றையும் இந்த அரசு அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் என்பதை சுட்டிக்காட்டி வேண்டும். இந்த உங்களுடைய பகுதிகளுக்கு விரைவாக நான் சுற்றுப்பிரயாணம் வருவேன். பிற மாவட்ட பொறுப்பாளர்கள் உடனடியாக ஏற்படக்கூடிய மாவட்ட மாநாடுகள் நிச்சயமாக வருவேன், வந்து கொண்டே இருக்கிறேன். போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பிடி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.